ஜெபம் டிவி மற்றும் லெவி பப்பட் ஸ்டுடியோ இணைந்து நடத்தும் லெவி நெவி ஷோ. பசங்களா, எல்லாம் பப்பட் ஷோ பார்த்துட்டு நல்லா பாட்டு கற்றுக்கிறீங்க, நல்லா வசனம் கற்றுக்கிறீங்க, நல்லா கதை கற்றுக்கிறீங்க, நிறைய நல்ல ஃபீட்பேக் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, யூடியூப்லேயும் நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஃப்ராகி வந்தார், ஏன் வரல போன வாரம் ஃப்ராகி வரல, நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க, பசங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுருந்தீங்கன்னு சொன்னாங்க. நான் ஃப்ராகியோட தம்பியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஏன்னா ஃப்ராகி வந்து வேர்ல்டு டூர் போயிருக்கிறதுனால நான் வந்து அவனுடைய தம்பியை வெளிநாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம்ம அவரை வெளியில் கூப்பிடலாமா? அவங்க தம்பியை நீங்கள் பார்க்க தயாரா? பிண்டு, 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 எத்தனைண்ணா? ஆமாம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிண்டு. பிண்டு, நம்ம வந்து பசங்க, நம்ம ஜெபம் டிவி வியூவர்ஸ் எல்லாரும் எங்க ஃப்ராகியை காணோம், ரெண்டு வாரமா நாங்க பார்க்கவே முடியலன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நம்ம தான் தெரியும்ல, உங்க அண்ணன் வந்து வேர்ல்ட் டூர் போயிருக்காருன்னு. ஆமா, அண்ணே ரொம்ப பிஸியா இரு. ஆமா, ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனால தான் உன்னை ஃப்ளைட் புடிச்சு இங்க வந்துருன்னு சொன்னே நானு. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. சரி சரி, அப்ப அண்ணன் இல்லன்னு என்ன வச்சு சமாளிக்கிறீங்க? ஏய், சமாளிக்கலடா, நீ தான் எனக்கு ஹைலைட். அப்படியா? ஆமா ஆமா. சரி சரி, நான் வரேன். வா 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 வா. அண்ணே, நானு நீட்டா பிரஷ் பண்ணிட்டு, அப்புறம் குளிச்சிட்டு, குளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் டிரஸ் பண்ணிட்டு, டிரஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு, மேக்கப் பண்ணிட்டு ஸ்டைலா வர பாருங்க. ஸ்டைலா? அடா பாவமே. பிண்டு, ஃப்ராக் என்ன பண்ணானா, இது எல்லாமே மறந்துட்டான்டா. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். என்னண்ணே, ப்ரஷ் பண்ணிட்டியா? பண்ணனே. பண்ணிட்டேன். குளிச்சிட்டியா? ஆ, குளிச்சிட்டேன். தலை வாரிட்டியா? வாரிட்டேன். தலை வாரிட்டியா? ஆமா, அது ஸ்டைல். எது இதுவா? ஆமா, நான் எங்க இருந்து வரேன்? எங்க இருந்து வரேன்? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வரேன். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வரியா? நீ ஃபாரின்ல இருந்து வரேன் தெரியும். சவுத் ஆப்பிரிக்கால இருக்க இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் அந்த ஊர்ல. இதை விட ரொம்ப அழகா இருக்கும்னே. இதை விட ரொம்ப அழகா இருக்குமா? ஓகே ஓகே. சரி பிண்டு, நீ சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் தோணுது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால எப்படி தமிழ் பேசுவாங்க எனக்கு அது புரியவே இல்லையே. ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கால என் சண்டே ஸ்கூல் டீச்சர் தமிழ் டீச்சர் தான். சவுத் ஆப்பிரிக்கால சண்டே ஸ்கூல் டீச்சர் தமிழ் டீச்சர்? ஆமா, இருக்கு. தமிழ்ல தான் பாட்டு பாடுவாங்க. தமிழ்ல தான் பாட்டு பாடுவாங்க. தமிழ்ல பைபிள் வாசிப்பாங்க. தமிழ்ல தான் பைபிள் வாசிப்பாங்க. தமிழ் தான் உங்களுக்கு மூச்சே. தமிழ் தான் மூச்சே. ஐயோ, தமிழ் எங்கேயும் பரவி இருக்கே போல. உலகம் ஃபுல்லா தமிழுக்கு அவ்வளவு மரியாதை. அப்படியா? ஆமா, நம்ம தான் மதிக்க மாட்டோம். ஓ, நம்ம தான் மதிக்கோம். சரி, ஆமா, அந்த டாபிக்ல நம்ம போவானா பிண்டு? பிண்டு, இப்போ நீ சொன்னல தமிழ் தான் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு, அதுக்கு நிறைய மரியாதை இருக்குனே, அந்த மாதிரி இன்னொரு காரியத்து கூட உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. நீ வேற ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. என்ன கேக்குறாங்க? பாட்டு ஜபம்.
ஜபம். ஏன் ஜபம் சொல்லு? ஏன் ஜபம் இல்லனே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணலாம். உங்க ஜபம் மட்டும் வேணாம். அது ஓகே. ஆனா ஏன் ஜபம் சொன்னேன் சொல்லு. அதானே உங்க ஜபம் மட்டும் வேணாம். எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணலாம். அதுதான் பிண்டு. அத நான் ஏன் சொன்னேன்னு சொல்லு. நானாவது இடத்துல சேத்தேன்னு சொல்லு. நானாவது அதாவது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கா? எல்லாத்தையும் முடிக்கிறதுல நம்ம ஜபம் டிவில இருக்கலாம். அப்ப ஒரு ஜபத்தை போடணும்ல. ஆமானே ஆமானே. சரி சரி. அப்ப ஜபம் பண்ணலாமா? இல்ல இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல பாட்டு பாடணும். ஃபர்ஸ்ட் பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு. சரி பாடலாம். பாடலாம் பாடலாம். அண்ணே இந்த பாட்டு ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் எனக்கு. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் எனக்கு. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் எனக்கு. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் உனக்கு. ஃப்ராகி மாதிரி இல்லாம நீ வெரி குட் பாயா இருக்கடா பிண்டு. ஆமா இன்னும் நான் குட் பாய். இன்னும் குட் பாயா? ஆமா. அது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சிக்கிறது? பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லுவனே. பைபிள்ல இருந்து வசனம் சொல்லுவியா? சூப்பரா சொல்றேன். சொல்லு. சொல்லுவா? நான் சொல்லு. நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ எப்படி எங்க போக போறியா? இல்ல இல்லனே. அது அப்படியே நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுவீங்க. கூட சேர்ந்து சொல்லுவேன். ஓகே ஓகே. சவுத் ஆப்பிரிக்கால வந்திருக்க உங்களுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியல பிண்டு. நான் தான் சொன்னல்ல இடையில இங்கிலீஷ்லாம் பேசு. ஓ இடையில இங்கிலீஷ் பேசுவேன்ல சொன்னல்ல நான் மறந்துட்டேன். ஓகே ஃபாலோ ஃபாலோ பண்ணுவேன். ஆமா வா. ஈவன் ஃபாலோ யூ பிண்டு. ஆ ஃபாலோ மீ. ஆ ஃபாலோ யூ. ஓகே. ஆ பாறேன். ஆ பாடுறது இல்ல வசனம். ஓ சாரி சாரி சாரி. மறந்துட்டியா? மறந்துட்டே மறந்துட்டே. ஓகே ஓகே ஓகே. ஆ வசனம் சொல்றேன். ஆ சொல்லு. அண்ணே பைபிள் வசனம் தான் சொல்றேன். ஆ ஓகே ஓகே. ஓகே. ஆ கர்த்தர் நல்லவர். நல்லவர் என்பதை. என்பதை வந்து வந்தா இரு இருனே. ஓகே ஓகே. யோசிக்கிற என்பதை. என்பதை அதாவது அதாவது என்பதை. என்பதை அவர் மேல். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். சங்கீதம். 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 சங்கீதம்.
இல்லடா எங்க இருக்குன்னு சொல்லணும்ல. சங்கீதம் பைபிள்ல தான் இருக்குது. சங்கீதம் பைபிள்ல இருக்கு தெரியும். இல்லனே எனக்கு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? நான் வார வார வசனம் சொல்றேனா நீங்க யாருமே கண்டுபிடிச்சு சொல்லவே மாட்டீங்க. எங்க கண்டுபிடிச்சு சொல்லணுமா உனக்கு? ஆமா சரி ஓகே நான் கண்டுபிடிச்சுடுவேன் இப்ப உடனே. நான் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே எனக்கு. சரி சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 34:8 பாட்டு பாடிட்ட வசனம் சொல்லிட்ட கதைக்காக வெயிட் பண்றோம். கதை இல்லாம பிண்டு உன் சவுத் ஆப்பிரிக்கா கதையை இங்க நீ கேக்குறதுக்காக நாங்க கேக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நோ நான் கடைசில சவுத் ஆப்பிரிக்கால தான் இருக்கறேன்னு நினைச்சிட்டீங்களா? இல்லையா சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு வருவானே. ஓ போயிட்டு வருவேன். என்ன வயசாவது? எனக்கு வந்து 60-70 அப்படி ஒரு 80 கணக்கு போவனே. 80 வயசா? ஓகே ஓகே 80 வயசுல நல்லா ஸ்டைலா இருக்கீங்க. தொடாதீங்க அடிக்கடி தொடாதீங்க. அடிக்கடி தொடாதீங்க. மேக்கப் கலஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? மேக்கப் கலஞ்சிருமா? ஆனா மூக்கு தான் கொஞ்சம் ஓகே. அழகாது. அழகு. ஓகே ஓகே சரி பிண்டு விஷயத்துக்கு வருவோம். கதை உன் கதை வேணாம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லு. சரி நான் சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கதை சொன்னா காதுல கேக்குமா? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பிண்டு இல்ல நீ இங்க இருந்து சொன்னா எங்களுக்கு டிவில காது கேக்கும். நாங்க மொபைல்ல கேட்டுப்போம். நான் பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றேன். ஓகே ஓகே சூப்பர். ஒரு பிண்டு நீ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து சொல்லுவேன்னு நினைச்சேன். என்னது கதை? அப்ப பைபிள்ல இருந்து வேணாவா? அதான் பைபிள்ல இருந்து நீ அங்க கேட்ட கதை அங்க கத்துக்கிட்ட கதை எங்களுக்கு இங்க சொல்லு. அங்கதான். அங்கதானா? அங்க எங்க சண்டே கிளாஸ் அக்கா சொல்லி கொடுத்தாங்க. சண்டே கிளாஸ் அக்கா சொல்லுங்க. நீங்க சண்டே கிளாஸ்ல போறீங்களா? ஆமா போறமே. எங்க போறீங்க? சண்டே கிளாஸ்க்கு. ஆமா வார வாரம் நான் சொல்றத தான் கேக்குறீங்க. நீங்க உங்க சர்ச்சில் சண்டே கிளாஸ் போய் உட்கார்றீங்களா? ஆமா போய் உட்கார்றமே. நிஜமாவா? நிஜமாதான். சரி சரி நல்ல பிள்ளைங்க. அப்போ ஆமா நாங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க பிண்டு. சரி அப்ப நான் ஒரு குட்டியா கதை சொல்லவா? குட்டியா கதை சொல்லு. ஓகே ஓகே ஓகே. நான் கதை. ஒரு அழகான கடலா. ஒரு அழகான கடல். அந்த கடல்ல ஏசப்பா என்ன பண்ணாருனா சீஷர்கள் எல்லாரையும் போட்ல போக சொன்னாரா? சீஷர்கள் ஓகே டிசைபிள்ஸ். டிசைபிள்ஸ் ஓகே. அவங்க எல்லாரையும் நீங்க போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணாருனா தனியா போய் பிரேயர் பண்ணிட்டு இருந்தாராம். ஓகே. அப்பல்ல திடீர்னு ஏசப்பாக்கு ஒரு யோசனை வந்ததாம். ஓகே. நம்ம கூட இருக்கும் போதே இவங்க போட்ல பயந்துட்டாங்க. ஓகே. எப்பனா இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஏசப்பா போட்ல தூங்கிட்டு இருப்பாரா? அப்போ திடீர்னு காத்து வரும், புயல் வருமா, தண்ணிலாம் வருமா? அப்போல சீசர்ல எல்லாரும் போய் ஏசப்பாவை எழுப்புவாங்க. ஏசப்பா ஏசப்பா உங்களுக்கு கவலையே இல்லையா? நாங்க சாக போறோம், எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி. அப்போல அந்த யோசனை ஏசப்பாக்கு வந்தது. நான் கூட இருக்கும் போதே இவங்க பயந்துட்டாங்க, இப்ப நான் தனியா வேற அனுப்பிட்டேன், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு யோசிச்சு ஏசப்பா பிரேயர் பண்ணிட்டு இருந்தாருல. வேக வேகமா வந்தாரு. பார்த்தா இவங்க எல்லாம் போட்ல ரொம்ப தூரம் போயிட்டு நடந்து போவான். பயந்து அப்படியே தண்ணிக்குள்ள போனா கை நீட்டி கத்துறான் ஏசப்பா என்ன காப்பாத்துங்க. ஏசப்பா என்ன பண்ணார்னா டக்குன்னு அவன் கைய பூச்சி தூக்கி அவன் ஷோல்டர்ல கைய போட்டுட்டு போட் வரைக்கும் தண்ணில நடந்தே போனார். உலகத்துல முதல் முதல்ல தண்ணில நடந்த தெய்வம் யாருன்னா ஏசப்பா. அப்புறம் அடுத்தது யாருன்னா மனுஷன் யாருன்னா பேதுரு அங்கிள். பேதுரு அங்கிள். அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்தது யாருன்னா ஏசப்பாவும் பேதுரும். பெருசு இல்ல இது. எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு யாரு என்ன சொன்னாலும் பிரேயர் பண்ணாத,
பைபிள் வாசிக்காத இயேசுப்பவன் நேசிக்காதன்னு சொன்னாங்களோ உனக்கு நம்பிக்கை இருந்ததுனா தைரியமா வா. ஓகே, யார பார்த்து வரணும்? இயேசுப்பவன். இயேசுப்பவன் பார்த்து நடந்து வந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் இயேசுப்ப கைய புடிச்சு தூக்கி அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாருன்னா கூட கூட்டிட்டு அதே போட்ல டிராவல் பண்ணுவாரு. ஓகே, உன் வாழ்க்கையில உன் கூடவே டிராவல் பண்ற ஒருத்தர் இருக்காருனா அது இயேசுப்பா தான். உன் எக்ஸாம் நினைச்சலாம் பயப்படாத, எதை நினைச்சு கவலைப்படாத, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அண்ணா, நான் ஏன் தெரியுமா இந்த ஸ்டோரி சொல்றேன்? அவன் போட்ல போகும்போது ஃபர்ஸ்ட் இயேசுப்பா கூட இருக்கும் போதே பயந்தாங்கல்ல. அப்புறம் அடுத்த போட்ல போகும்போது தனியா தானே போனாங்க. அப்பனா இயேசுப்பா தனியா போகும்போது பயப்பட போறாங்கன்னு சொல்லிதான் ஓடி அவங்க பக்கத்துல வந்து நின்னுட்டார். என் பிள்ளைங்க தனியா போனா ஃபீல் பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, கூட இருக்கும் போதே பயந்தவங்களாச்சேன்னு சொல்லி கூட அவங்கள தனியா அனுப்பாம கூட வந்துட்டார். அதனால இயேசுப்பா உன் கூட இல்லன்னா கவலைப்படக்கூடாது, நம்ம கூட தான் இருக்கார். சூப்பர் சூப்பர், நல்லவர் தானே அவரு. ஆமா பிண்டு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வசனம் சொன்னேன், போர் அடி கதா இல்ல இல்ல, கர்த்தர் நல்லவர்னு பாட்டு பாடுனேன். இங்க கர்த்தர் நல்லவர்ன்றத நீ விஷயத்த கதையில சொல்லிட்ட. நிஜமாவா? அப்ப எனக்கு கை தட்டுங்களேன். கை. சந்தோஷம் எங்களுக்கு ஒரு விஷயத்த, ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்க. தட் காட் இஸ் சோ குட், கர்த்தர் நல்லவர். சூப்பர் 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 பிண்டு, செம்மடா. நீங்க பிள்ளைங்களா, பிண்டு சூப்பரா நமக்கு சில காரியத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தாருல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வசனம் பாட்டு காட் இஸ் சோ குட் அந்த பாட்டையும் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கதை சொல்லி கொடுத்தாருல, சூப்பரா ஆண்டவர் செய்த அற்புதம். அப்போ நம்ம இயேசுப்பா கிட்ட தைரியமா நம்பிக்கையோட போகும்போது ஆண்டவர் நம்மளை கையே விட மாட்டார்ல, ஏன்னா அவர் கர்த்தர் நல்லவர். காட் இஸ் சோ குட். இதே மாதிரி வேற நல்ல விஷயங்களோட, நல்ல பப்பச்சோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென், பாய்.